ஹே கைஸ் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் ஆண்ட் டியூட்டி ட்ராமாவோட நெக்ஸ்ட் படம் தான் பார்க்க போகிறோம். சாரி ரொம்ப டிலே பண்ணி போட்டுட்டேன், ஐம் வெரி சாரி. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வீடியோ வந்து சேர்ந்துடும். அண்ட் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல, பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனல் பார்த்தீங்கன்னா யூ ஆர் மை ஹார்ட் பீட் சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு தாயிரமாக போயிட்டுருக்கு. அதுலேயும் இதேமாதிரி ஒரு ஃபன் மூமெண்ட்டான ஒரு ட்ராமா தான். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த எபிசோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ட்ராமா பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் கொண்டு போகிறானுங்க. ஸோ அப்படி என்ன இருக்குதுன்றத வாங்க இந்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து அந்த வில்லன்ரை வந்து கடத்தின்னு போயிடுறான். அந்த கடத்தை ஹெல்ப் பண்ணதே பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த ஃப்ளோட் அசிஸ்டன்ட் தான். அவன் வந்து நம்ம ஹீரோனி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வல்கரா ரொம்ப வந்து வயலன்ஸா நடந்துக்கிறான். ஓ நீதான் அவனோட ஆளா, நீதான் அவனோட ஒய்ஃபா, என்கிட்ட இருந்து இனிமேல் தப்பிக்கவே முடியாது, உன் ஆள் என்ன ஆவறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அடிச்சிட்டு இருக்கான். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன பண்ணிடாதீங்க போது பண்ணிடாதீங்களான்னு சொல்லிட்டு அவளை போட்டு பலார் பலார் நம்ம ஹீரோனி போட்டு அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப துன்புறுத்திட்டு இருக்கான். நீ ஒழுங்கா சாப்பிடலாம் அவ்வளவுதான்னு சொல்லிட்டு அவளை சாப்பிடலாம் வச்சிருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துறாரு. சார் இந்த மாதிரி கொஞ்ச நாள் அவள் ஆளுக்கான எங்க போனா தெரியல அப்படின்னு போது நாங்க முடிஞ்ச வரை சீக்கிரமா வந்து கண்டுபிடிச்சோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம டாக்டரும் கூட வந்து அவங்க எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஃப்ளோ டெஸ்டன்ட்டுக்கா வந்து எங்க கண்டுபிடிச்சா ஹீரோனி வந்தா நம்ம நம்மதான் நம்ம அவளை வந்து போட்டு கொடுத்தோம்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருப்போம் யோசிக்கிறா. இது தூரத்துல நம்ம டாக்டர் பொண்ணு பார்த்துட்டு இவளுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கேன் மாதிரி பாத்துருக்கா. சோ அப்படி சீன கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ வந்து நம்ம ஹீரோனி கூட இருந்த ஞாபகங்கள் அந்த நினைவுகள்லாம் அவர் யோசிச்சு பாத்துருக்காரு. அவங்க கூட இருந்த இதெல்லாம் எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி நினைச்சு ஞாபகமாவே இருக்காரு. அவருக்கு ரொம்பவும் கஷ்டமும் பாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்குற சாப்பாடு கரெக்டா வந்து அவங்க சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க செக் பண்ணி பார்த்தா ஹீரோட போட்டோலாம் இருக்கு. ஓ இன்னும் அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அவளை வந்து ரொம்ப ஃபோஸ்டிக்கா இது பண்றான். உன்னை உன்னை இப்படி சும்மா இருக்கக்கூடாதுன்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா வேணும்னே அவகிட்ட தப்பா நடந்துக்கலாம் ட்ரை பண்றான். நம்ம ஹீரோனி என்ன எதுவும் பண்ணாத ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கேக்குறாங்க. பண்ணாத வாய் உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவகிட்ட தப்பா நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி வந்து நான் இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்கேன் ப்ளீஸ் என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. என்னது பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியா விட்டுறான். ஆனா இதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு இதுதான், நான் இப்ப என்ன பண்ற பாரு அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். சோ அப்படி சீன கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோ வீட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா இவன் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனி கூட வந்து தப்பா இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு போட்டோ எடுத்துட்டு அவகிட்ட தப்பா நடந்துற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து நம்ம ஹீரோட ஃபோனுக்கு அமுச்சு விட்டுறான். இந்த கிளிப்பை பார்த்துட்டு ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிருது. இது அங்க ஃபேமிலி இருக்கிற எல்லாருமே பாத்துறாங்க. அம்மா இது ஹீரோனிமா இது ஹீரோனிமான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. நம்ம ஹீரோனுடைய ஃபேமிலியோ ஹோல் ஃபேமிலியோ ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த பக்கம் அந்த வில்லன் பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா போட்டோ அவங்களுக்கு அமுச்சு விட்டு போனை தூக்கி கடல்ல போடுறான். சோ அப்படி சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அதாவது ஹீரோனியோட கிரஷ் அந்த ஸ்கூல் கிரஷ் பாத்தீங்கன்னா அவன் வந்து நம்ம ஹீரோனி தேர்றதுக்கோசம் அங்கேயே வந்துடுறான். இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா டிப்ரெஷன்ல இருக்காரு. நம்ம ஹீரோனி என்ன கஷ்டத்துல அங்க இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டத்துல இருக்காரு. ஹீரோனி பாத்தீங்கன்னா எப்படியாவது இவங்க கிட்ட தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க கை விலங்கலாம் போட்டுக்கிறது வந்து எப்படியாவது கேப்பா வந்து அப்படி லூசா கைடி விட்டு அந்த இடத்துல இருந்து போலான்னு சொல்லிட்டு இப்படி வெளியே வருவாங்க. வெளியே வந்தா ஓ என்கிட்ட இருந்து தப்பிக்கிறி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவளை போட்டு சரியா அடிக்கிறான் நம்மளோட வில்லன். ஹீரோனி பாத்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. இந்த பக்கம் நம்மளோட நியாயாவோட பிளே பாய் பாய் ஃப்ரெண்ட் அவனை பிடிச்சிருக்காங்க. அஞ்சு நாள்ல காசு தரேன்னு சொல்லிட்டு எங்கடா நீ ஆளே காணும் சொல்லிட்டு அவனை பிடிச்சி அவன் அடிக்கலான்னு பார்க்கும்போது அவன் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகி அந்த இடத்துல தப்பிச்சு ஓடியாந்துடுறான். இந்த பக்கம் நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. ஸ்கூல் அதாவது ஸ்கூல் கிரஷ் காட்டுறாங்க. அவனும் நம்மளோட ஹீரோனியோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா தனியா பேசிருக்கான். அப்ப வந்து சொல்லிறான் எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து உனக்கு பிடிக்கும், இப்ப ஹீரோனி வேற வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கா, அவளை கண்டுபிடிக்கணும்னு மாதிரி அவகிட்ட சொல்றான். அவனும் வந்து அவளோட ஃபீலிங்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். சோ அப்படி சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோக்கு பாத்தீங்கன்னா கால் வருது அந்த வில்லன் கிட்ட இருந்து. ஆக்சுவலா இன்னொரு கிளிப் இருக்கு அனுப்பிட்டமா அனுபது டே யாரா நீ உனக்கு என்னடா வேணும் மரியாதை என விட்டுறா என் ஒய்ஃப விட்டுற அனுபது. ஓ அப்படியா அவன் ஒய்ஃப வேணுமா அப்படின்னு போது சரி ஓகே நான் ஒய்ஃப விட்டுறேன் நீ இந்த இடத்துக்கு வந்துடும்போது எங்க இடம் எந்த இடம் சொல்லு நான் எங்க இருந்தாலும் நான் தனியாவே வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. உன் ஒய்ஃப் நல்லா தான் இருக்கா கவலைப்படாத நான் அவளை பாத்துக்கிறேன் நான் சொல்ற இடத்துக்கு நீ வரணும் அதுவும் தனியா தான் வரணும் அப்படின்னு மாதிரி நம்மளோட ஹீரோ கிட்ட பாத்தீங்கன்னா அவன் சொல்லிடுறான். இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டப்பட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வேணும்னே அவன் மூஞ்சில தண்ணி ஊத்திட்டு நீ கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு உன் ஆள் வரான் உனக்கு கூட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெளில பாத்தீங்கன்னா ஹீரோனி அந்த இடத்துல இருந்து கூட்டு போறான். சோ அப்படி சீனை கட் பண்ண இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளோ டெஸ்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் வந்து பேசுறா. இந்த மாதிரி உனக்கு என்னவோ விஷயம் தெரிஞ்சிருக்கு நீ ஆனா ஏதோ மறைக்கிற ஒழுங்கா சொல்லு அப்படின்னு போது எனக்கு எந்த விஷயம் தெரியாது அன்னைக்கு நான் போன ஹீரோனி என்ன கிட்ட இருந்து என்ன ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான் ஆனா எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவகிட்ட வந்து ஏதோ மறைக்கிறா. ஆனா நம்ம டாக்டர் பொண்ணுக்கு வந்து இவ ஏதோ மறைக்கிறான்ற மாதிரி தெரியுது. நம்ம ஃப்ளோ டெஸ்டன்ட் வந்து அமைதியா இருக்கா. இந்த பக்கம் ஹீரோட ஆளுங்களாம் பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கன் எடுத்துட்டு வந்து அந்த வில்லனை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வில்ல சொன்ன இடத்துக்கு வந்து நம்மளோட ஹீரோட ஆளுங்க எல்லாருமே போறாங்க. அங்க போயிட்டு அவங்க கிட்ட ஃபைட் பண்ணணும் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு எல்லாருமே ஃபைட் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த வில்ல வந்து நம்ம ஹீரோனி இந்த பக்கம் தர நிறுத்து வந்துருக்கான். அப்ப அவனை கண்டுபிடிச்சிடாங்க. கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோனி தலைமையில கண்ணை வச்சுட்டு மரியாதை எல்லாரும் வெளியே வந்துருங்க ஷூட் பண்ண நிறுத்தலாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போது பாத்தீங்கன்னா எப்படி அவன திசை திருப்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கூட்டு வந்துறாங்க. நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உடையாந்து அவங்க கிட்ட இருந்து அப்ப அவன் காலை பிடிச்சி நம்ம ஹீரோ அவனும் பாத்தீங்கன்னா பயங்கரமா அங்கே ஒரு ஃபைட் போகுது. அப்ப நம்ம ஹீரோனி இந்த பக்கம் தள்ளி விட்டுறான். தள்ளி விட்ட பிறகு இந்த பக்கம் ஹீரோ அவனும்
ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ மண்டையில் அவன் கல்ல தடிக்கலாம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோட அசிஸ்டன்ட் ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா அவனை வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. அப்போ நம்மளோட ஹீரோ போயிட்டு ஹீரோனி வந்து தேடுறான். ஹீரோனி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கீழே விழுந்துருக்காங்க. எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹீரோ எழுப்ப ட்ரை பண்ணாலும் பட் ஆனால் எழவே மாட்டேறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட யாயாவும் யாயாவோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஹீரோவோட வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஹீரோனி நாங்கள் பார்க்கவே முடியல, அவங்க எங்க நம்போது இல்லை, இந்த மாதிரி வந்து ஹீரோனி வந்து ஒருத்தன் கடத்தின்னு போயிட்டான் அப்படின்னு போது நம்ம யாயா பார்த்தீங்கன்னா அங்கேயே சீன் போடுவா. ஐயோ என் போக என் போயிட்டான் என் சிஸ்டர் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீன் போட சரி ஓகே நீங்க கவலைப்படாதீங்க உங்க பையனை நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நம்ம யாயா சொல்ல என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்மளோட யாயாவோட பிளே பாய் பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். அவன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி இப்ப வந்து கடத்தின்னு போனாங்களா, சோ அப்ப நம்ம ஹீரோ கூட இருந்து அவன் ஹெல்ப் பண்ணி பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து ரெஸ்கியூ பண்ண ஹெல்ப் பண்ணிருப்பான். அதை வந்து அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அப்ப நம்ம யாயா வந்து நம்ம பிளே பாய் பாய் ஃப்ரெண்ட் பார்த்தோன்னு இவன் எங்க உண்மையை சொல்லிடுவானோ நம்ம பேர்ல தான் ஹீரோனி இது பண்றான்னு சொல்லிட்டு அவனை வந்து பாத்தீங்கன்னா தனியா ரூமுக்குள்ள கூட்டிட்டு போவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா எழுந்துரு நான் உனக்கோசம் எவ்வளவு வெயிட் பண்ண தெரியுமா சொல்லிட்டு ஹீரோனி கையை பிடிச்சிட்டு இருப்பாங்க. சோ அப்படி சீனை கட் பண்ண ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி மேல இருந்து இவனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா இந்த மாதிரி ஹீரோனி காப்பாத்த அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட யாயாவோட பிளே பாய் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புகுந்து சொல்லிட்டு இருப்பான். ஹீரோனிக்கு இந்த மாதிரி அடிபட்டு இருக்கணும் போது இந்த பக்கம் யாயா ஓவரா ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பா. ஐயோ என்னோட சிஸ்டருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அழுகுற மாதிரி எல்லாம் இது பண்ணிட்டு இருப்பா. இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் காட்டாங்க. ஹீரோனி பாத்தீங்கன்னா விட்டு என்ன விட்டு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க. அப்ப உள்ள பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபிளட் அசிஸ்டன்ட் அங்க வரா. இவ வந்து உயிரோட வந்தா நம்மளை பத்தி எல்லாரும் சொல்லிடுவா, இவளை எதையா தீத்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற தலைக்கணி எடுத்து மூஞ்சில அமுக்கலான்னு போவா. அப்போ வெளியிருந்து யாரோ சத்தம் கேட்கணும்னு டக்குன்னு பாத்தீங்கன்னா அவன் தலையில இப்படி எடுத்து ஆக்ஷன் காட்டுவா. அங்க பாத்தீங்கன்னா நம்மளோட டாக்டர் பொண்ணும் நம்மளோட நோயும் வருவாங்க. நீ என்ன எங்க பண்றான் போது ஒண்ணு இல்ல, அவளுக்கு வந்து பாடி ஏதோ ஷேக் ஆச்சு அதனால தலைக்கணி வச்சுன்னு போது அவளுமே தலைக்கணி வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்து சொல்லுவாரு. நீங்க ஒண்ணு இருக்க தேவையில்ல நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு நோய் வந்து பாத்தீங்கன்னா எழுந்துருன்னு சொல்லிட்டு ஹீரோனி எழுப்ப ட்ரை பண்ணுவாங்க. இல்ல அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அந்த வெள்ளம் அமைச்ச வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு அவருக்கு வந்து யோசிச்சுட்டே இருக்கும். அவன் வந்து இந்த மாதிரி எதனா பண்ணிட்டானா அப்படின்னு மாதிரி ரொம்பவும் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம டாக்டருக்கு வந்து கால் பண்ணி ஹீரோனி எப்படி இருக்கான்னு போது அவ ஜஸ்ட் ஓகே தான், இப்போ அன்கான்சியஸ்ல தான் இருக்கா, அவ இன்னும் கொஞ்ச நாள் வந்து கான்சியஸ் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. இந்த பக்கம் டாக்டருக்கும் லைட்டா நம்ம ஹீரோனி மேல ஒரு கண்ணு இருக்கும், அவரும் வந்து எப்பயும் எழுந்து பண்ற மாதிரி யோசிக்கிறாரு. சோ இந்த பக்கம் நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டும் நம்ம ஸ்கூல் கிரஷும் வந்து நம்ம வந்து ஹீரோனி பார்க்க போலான்னு சொல்லி இந்த பக்கம் வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம யாயாவும் நம்ம யாயாவோட பிளே பாய் ஃப்ரெண்டும் நான் இந்த மாதிரி வந்து ஹீரோனியை பார்க்க போறேன் அப்படின்னு என்ன வந்து நீங்க கார்ல கூட்டு போகும்போது தனியா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்கூல் கிரஷும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட கூட்டு போவோம். உள்ள போனா நம்ம டாக்டர் வந்து இல்ல அவ வந்து தூங்கிட்டு இருக்கா, அவளை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்மள சொல்றாங்க. இல்ல என் பொண்ணு என்னால பார்க்காம இருக்க முடியாது அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா யாயோட அம்மா வந்து ஓவரா சீன் போட்டுட்டு இருப்பாங்க. இல்ல அவளை பார்க்க முடியாது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட டாக்டர் வந்து சொல்லிடுறாரு. அதனால ஒரு தடவை பாத்துங்கன்னு போது நம்ம உள்ள வந்து நம்ம ஹீரோனி வந்து அங்கேயும் இங்கேயும் பார்ப்பாங்க, எங்க இவளுக்கு அடிபட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஹீரோனி பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த பொறுமையா அந்த இடத்துல கண்டு முடிப்பாங்க. ஏய் நீ நான் எப்படி இங்க வந்தேன், நான் இது மாதிரி வந்தேன் போது நீ இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளே பாய் பாய் ஃப்ரெண்ட் சொல்றான். சரி ஹீரோக்கு என்னாச்சு, அவர் என்னாச்சு, அவன் நல்லா தான் இருக்கான், எதுவும் கவலைப்படாத, உனக்கு என்ன ஞாபகம் இருக்குது, பழசெல்லாம் மறந்துட்டியான்னு போது கொஞ்ச நேரம் அமைதியாரு, இப்ப நீ பேங்காக்ல இருக்க, எப்ப நீ காசு எட்டு வந்து கொடுப்ப, எங்களுக்கு மணி எப்ப எட்டு வந்து கொடுப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா அந்த டைம்லயே வந்து காசு 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 நலஞ்சிட்டு இருப்பாங்க. ஹீரோனி பாத்தீங்கன்னா எனக்கு எதுவும் கொஞ்ச நேரம் இருங்க, எனக்கு ஒண்ணு தெரியல அப்படின்னு வாங்க. ஏய் நீ எப்ப எட்டு வந்து கொடுப்ப, நீ வந்து இன்னசென்ட் மாதிரி நடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலியே வந்து காசுக்கு அலைஞ்ச ஃபேமிலியா இருக்கும். அவ்வளவு அந்த டைம்லயே நம்ம ஹீரோனி கிட்ட வந்து ஓவரா பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனி ஃப்ரெண்ட் உள்ள வருவாங்க. உள்ள வந்து தேவன் எப்படி இருக்கும் போது நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா பயங்கரமா வருவாங்க. என்னாச்சு உனக்கு ஒண்ணு இல்ல, அவன் எதனா ரொம்ப குடும்பம் பத்திட்டான போது இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அம்மாவை பார்க்கணும், எனக்கு அம்மா ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா பயங்கரமா அவங்க ஹாக் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி பாக்கலாமா வேணாவா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிளிப் இருக்கிற ஞாபகமா வந்துகிட்டே இருக்கும். அவர் என்ன பண்ணுவாங்க, அந்த பொக்கை எடுத்து அதுல போட்டுட்டு திரும்ப வந்து ஹீரோனி நார்மலா வந்து பார்க்க உள்ள வருவாரு. உள்ள வந்து அந்த வீடியோ பார்த்தத பாத்தீங்களா, சோ அதே அவருக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வரும். உள்ள வந்தோடனே ஹீரோனி பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுவாங்க, நீ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனி ஹக்கோட பண்ணாம பக்கத்துல இருக்கிற அந்த ரிமோட் எடுத்துட்டு இந்த பக்கம் உட்காந்து டிவி ஆன் பண்ணுவார். நம்ம ஹீரோனிக்கு ரொம்ப கஷ்டமான என்னடா அது, நம்ம ஹஸ்பண்ட் நம்ம டைம் இந்த டைம் வந்து நம்ம கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலா நீங்க அந்த வீடியோ கிளிப்ல இருக்கிற நம்புறீங்களா, நீங்க அப்ப கூட என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஹீரோனி சொல்ல, ஹீரோ எதுவுமே பேச மாட்டாரு, அமைதியா தான் இருப்பாரு. அப்ப நீங்க வந்து என் மேல நம்பிக்கை இல்ல உங்களுக்கு, அப்ப நீங்க கூட என்ன நம்பல, அந்த வீடியோ தான் நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா உள்ள வந்து நம்மளோட டாக்டர் வந்துடுறாரு. டாக்டர் வந்துட்டு இந்த மாதிரி வந்து போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க, சோ என்ன நினைச்சு உங்ககிட்ட கொஞ்சம் தெளிவா சொல்லு, உன்னை யார் அந்த இடத்துக்கு கூட்டு போனது, என்ன ஆச்சு அப்படின்னு தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்டர் வந்து சொல்றாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து கண்டுக்கிற மாதிரி தெரியல, ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஹீரோனி ஒரு சந்தேக லுக்லயே பாக்குறாரு. சோ அப்படி சீனை கட் பண்ண இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோட வீட்டுல காட்டுறாங்க. அங்க வந்து ஹீரோட அப்பா வந்து இந்த மாதிரி ஹீரோனி இழந்துட்டாலாம், சோ அவளை பார்க்க போலாம், இந்த மாதிரி வந்து போலீஸ் கிட்ட எல்லாம் எதுவும் சொல்ல போறான் போது இந்த பக்கம் ஹீரோட ஃப்ளோட் அசிஸ்டன்ட்க்கு வந்து ரொம்பவும் ஷாக் ஆகுது. இன்னதான் அவள் இழந்துட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்ணானா, அவளுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனி போய் மீட் பண்ணலாம் சொல்லிட்டு உள்ள போறா. உள்ள போனவன் நம்மளோட ஹீரோனிக்கு வந்து இவளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறா. ஓ நீ எழுந்துட்டியா, நான் எழுந்துட்டு தான் நான் வெயிட் பண்ணிருந்தேன், நீ கோமாலே இருந்தா கூட நீ உயிரோடு வந்திருப்ப, பட் ஆனா நீ இந்த மாதிரி எழுந்துட்டது பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அவளை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட வந்துட்டு அவளை கட் பண்ணாம என்ன பண்ணாங்கன்னா அங்க இருக்கிற ஹாப்பில கட் பண்ணிட்டு ஆக்சுவலா நீ நடந்தது எதுவும் சொல்லவே சொல்லக்கூடாது, நீ சொன்னா உன் கதையை காலி பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா
ஹீரோனியை கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மள புரோட்டஸ்டன்ட் பாத்தினா அப்படியே ஹீரோனி கிட்ட போறா. சோ அப்படியே பாத்தினா அந்த பாட்டை கம்ப்ளீட் பண்றாங்க. ஹீரோனி போட்டு தள்ளுவாளா இல்ல ஹீரோனி இவங்களை போட்டு தள்ளுவாங்கறத நெக்ஸ்ட் வர பாட்டுல பாக்கலாம். ஐம் சாரி ஃபார் தி டிலே, இதுக்கப்புறம் வீடியோ டிலே ஆகாது. சோ முடிஞ்ச வரைக்கும் ஒன்ன விட்டு ஒரு நாள் கண்டிப்பா வீடியோ வந்து சேரும். இதே மாதிரி இந்த டிராமா கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜுக்கு வந்து ஸ்டேஜ் இதே மாதிரி ஒரு நல்ல டிராமாவா சஜஸ்ட் பண்ணுங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல. ஒரு ஃபன் மூமெண்டான ஒரு டிராமாவா. அண்ட் நம்ம சேனல்ல நிறைய பேர் நிறைய டிராமா கேக்குறீங்க. சில டிராமாலாம் காப்பிரைட் டிராமா, சோ அதை ஒரு போட்டோ ஃபார்மேட்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிருக்கோம். டிக்ரீட் ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமா, சோ அதை போட்டோ ஃபார்மேட்ல பண்ணலாமா வேணாம்ன்றது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் யூ கைஸ் அண்ட் கீப் சப்போர்ட் அவர் சேனல். அண்ட் பை பை.